ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ எடிட் பண்ண நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் என்ன, ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெஸ்டிக் கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புக் மார்க்கும் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் சட்டம் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ நாங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மாட்ஸில் போயிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷனுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கு சாங் அந்தளவு இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் சில எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ஃபஸ்ட்டு பிரெல்ல கிளாஷ் பிரெல்ல செலக்ட் பண்ணிட்டு சேண்டல் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்டோட வேல்யூ இதே இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கு ஒரு 250 மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் ரேட்டில் கீழே மூவ் பண்ணினா சேச்சுரேஷன் வைப்ரேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு சேண்டல் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கம்மி பண்ணிங்கனாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணானாக்கா ஜஸ்ட் இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்படியே ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் காமா இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேண்டல் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷன் காமை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை நீங்கள் கம்மி பண்ணிங்கனாக்கும் இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னா இப்படியே வச்சுக்கோங்க, இல்லை எனக்கு கலராக வேணுனாக்கா ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு பிக்கு தோணுமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ அந்த சென்டர் பிக் ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட் அதுக்கு ப்ளஸ்ஸையும் கொடுத்து ரெட் ஆல் பஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல் போயிட்டு கீழே தடு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்தளவுக்கு போதும். நெக்ஸ்ட்டு சாங் எந்தளவுக்கு அந்தளவுக்கு இந்த ஃப்ரேமை நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த ஃப்ரேமை நீங்கள் கிளிப் ஆகிட்டு பாசையும் கொடுத்து டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த லேயர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு செகண்டர் ஆப்ஷனுக்கு அதை நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீஃபம் லாஸ்ட் எண்டில் ஒரு கீஃபம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்கட்டும், லாஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 360 டிகிரிக்கு வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது ரொட்டேட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறதே நம்ம ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் ஃபஸ்ட்டில் ஒரு கீஃபம் எண்டில் ஒரு கீஃபம் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்டில் ஜீரோ இருக்கட்டும், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க -360 டிகிரி அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை நான் ஆட் பண்ணிக்கலாம், அதே சேம் பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு லேயர் கீழே நம்ம கொண்டு வந்துட்டு சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கிளிப் பண்ணினா அது வந்து பார்த்தினாக்கா அதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடி குரூப் போயிட்டு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தினாக்கா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வச்சுட்டிங்களா? இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாசையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணதே இங்கே அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த பிக்கையும் அந்த மேலுக்கு லேயரையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினா இது ரெண்டும் வந்து பார்த்தினா அப்படியே மிரஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் பிரிவில் பார்த்தோம் ஆட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் ஒரு லைட்டாக ஷேடோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த குரூப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு பாட்டன் ஷேடோவில் கீழே ஆப்ஷனுக்கு அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷனை ஒயிட்டே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சைஸு ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப பையனா பொசிஷனே இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஸுடைய வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வச்சுக்கோங்க, ஒய்யோடைய வழியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ மேல்க்கிற குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதே சேம் பாட்டன் ஷேடோவில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷனை ஒயிட்டை கொடுத்து சைஸு ஜீரோ வச்சுட்டு பொசிஷனு ரெண்டுத்தையும் 5 5 வச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்தோமே ஷேடோ ஃபிட்டும் கட்டிச்சா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலுக்குற அது பிக்கிள் மட்டும் ஒரு ஒயிட் கலர் ஷேடோ மாதிரி வந்து பார்த்தா வந்து போகும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா. ஜஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் இட்செல்ஃப் வேலையை நீங்கள் இன்பல் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ மேல் குரூப் இருக்கா செகண்ட் குரூப் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா அந்த ஷேட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிக்ஸ் டைப் பண்ணிடலாமா. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு ப்ரிஷ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே மூவ் பண்ணினா ரிலிக்ஸ் கொடுத்துருவோம். ஜஸ்ட் அது ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் போயிட்டு பாஸ்டையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது குயிக்காக எடிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ஸ்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஸ்ட்ராக்ஷன் வெபரில் பிளின்ச் பிளஜ்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளம்ப போனால் ரேடியஸ் இருக்கும். இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோ வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்கள் ஒரு கீ ஃபேமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேலையை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தோன்னா ஒன்றே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபே செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புரியல் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கட்டிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் டிஸ்டே கிளிக் போயிட்டு எடிஸில் போயிட்டு உங்கள் சாங்கு தொகை லிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிக்ஸ் எப்படி நீங்கள் டைப் பண்ணால் ஜஸ்ட் அண்ட் டிஸ்டே கிளிக் போயிட்டு இந்த பாஸ் கொடுத்து காப்பு லேயர் கொடுத்து நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பு பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடைனு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை கம்ப்ரஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஸ்பீடைக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் லிக்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்டர் பிக்கு சென்டர்லேருந்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த ரெக்டாங்கிள் மஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே திருப்பட்டம் கொடுத்து ஃபுல் கம்ப்ரஷர் கொடுத்து மோட்ஸில் போயிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்கில்லில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படியே கொண்டு வாங்க. இந்த ரெண்டு குரூப் இருக்கா கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் பிக்குக்கு மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் எஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அதரில் காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்து சேண்டை செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க. மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சர்ச்சில் எஸ் சைடு கொடுங்க. ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் போயிட்டு சேண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூப்பைனா சைஸ் இருக்கும். ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்தினாக்கா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 இல்லைனாக்க ஒரு 15 வச்சுக்கோங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கனாக்க அமௌண்ட் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 20 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் எண்டில் ஒரு கீஃபம் ஜட்யூவில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 600க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், லைட்டாக இருந்தாலே போதும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்களா லைட்டாக அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஆர்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மூணுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு பஸ் கொடுத்து காப்பு லேயர் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா வாட்டர் மார்க் மேலே அந்த ஐ காப்பின்னு இருக்கும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிப் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லெட்டரே நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஹார்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐயே இருக்கட்டும். ஓகே, இப்போ மோட்ஸில் போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை கலர் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு கலஃபில் இல்லை. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ அதுக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்கள் பிகுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து படம் இந்த மாதிரி நீங்கள் கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் யூடியூப் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.